இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இப்போதைக்கு விஜய் டிவியில் வந்து எல்லாருமே ஹாட்டாக எந்த ஒரு சீரியலை வந்து பரபரப்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நாம் இருவர் நமக்கு இருவர் தான் ஏன்னா வந்து திடீர்னு அந்த காயத்ரி கத்தி கல்யாணத்துக்கு அப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க அண்டு காயத்ரி கத்தி ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஈவன் மாயன் மகாவோட காயத்ரி கத்தி தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கும் பொழுது போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வீட்டில் என்ன ஏற்றுக்காமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து சரண்யா கொண்டு போய் வந்து நகையெல்லாம் வந்து லாக்கரில் வச்சுருந்தது மண்டபத்து லாக்கரில் வச்சு தொலைஞ்சி போனது கிட்டத்தட்ட முந்நூறு பவுன் நகை கால் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை அந்த நகையை தேடிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மாசாணி வந்து அவங்க வந்து அவர் வேறு வந்து நாலு கோடி ரூபா வந்து கடன் இருக்கு அதுக்கு வந்து இந்த வீடு தான் வந்து எனக்கு வர வேண்டியது இந்த வீடை விட்டு நீங்கள்லாம் வெளில போயிடுங்க முப்பது நாளில் அப்படின்னு ஏதோ வந்து நோட்டீஸ்லாம் கொடுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த வாரம் அடுத்த வாரம் இருவர் நமக்கு இன்னும் பரபரப்பாக போது முக்கியமான விஷயமா எல்லாருமே சந்தேகப்படுறது ஒண்ணுதான் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து கத்தியும் மாயனும் சேர்ந்து வந்து இந்த நகையை யார் திருடி இருப்பான்னு கண்டுபிடிக்க போறாங்க அதில் முக்கியமான பாசிபிலிட்டி இருக்கிறது ஒன்னும் முத்துராஜுக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வடிவுக்காக இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க இதுல இப்போ திடீர்னு மாசாணி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒருவேளை அவரோட கை வே இதில் எங்கேயாச்சும் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் கண்டிப்பா தான் யாரோ ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால வடிவும் முத்துராஜ் இவங்க ரெண்டு பேர்த ஒருத்தர் மேடம் தான் ரொம்ப டவுட் அதிகமாகுது அண்டு வடிவு இதை பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துப்பாங்க இன்னொரு பக்கம் மாசாணி சொல்கிறது கண்டிப்பாக ஒரு பொய்யான ஒரு இதாக விஷயமா தான் இருக்கும் அதனால் வந்து அந்த அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லி டேக்கிள் பண்ண போகிறதும் திருப்பி மாயனும் மாயனும் கத்தியுமா தான் இருக்கும் இதில் அவங்க கண்டுபிடிச்சி நல்ல பேர் வாங்குற வரைக்குமே இந்த குடும்பத்தில் எல்லாருமே அவங்க மேலே ரொம்ப தான் இது பண்ண போகிறாங்க காட்ட போகிறாங்க ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல காயத்ரி வந்து சரணையாட்டை பேசின சரணையால் லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு காயத்ரியோட ஃபீலிங்ஸை ஆனால் சொல்ல முடியாது எல்லாருமே எல்லார் சைட்லேருந்தும் பிரச்சனை அப்படிங்கும் போது காயத்ரி எடுத்த முடிவு தான் அதுக்கெலாம் காரணம் அப்படின்னு நாச்சியார் கண்டிப்பாக ரொம்ப டார்ச்சர் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்த வாரம் முழுக்க முழுக்க இந்த டார்ச்சரோட சேர்ந்து நகையை கண்டுபிடிக்க யார் பண்ணி எடுத்தாலும் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான கேஸா இருக்க போகுது கண்டிப்பா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையை இந்த இந்த நகை கேஸ் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் நினைக்கிறோம் ஆனா அதை தாண்டி அந்த மாசாணியோட அந்த வீட்டு பிரச்சனை இன்னும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு வாரத்துக்கு எடுத்துட்டு போகும் நீங்க இந்த நகையை யார் எடுத்துருப்பா நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி காயத்ரி கத்தியா மாயன் மகாவா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு காயத்ரி கத்தியோட சீன்ஸ்லாம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் காமிச்சா ரொம்ப நல்லா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம இடம் பொருள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ